இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு எதை எடுத்து பார்த்தாலும் அதாவது போலீஸ்லேருந்து ஆர்மி வர எந்த யூனிஃபார்ம் சர்வீஸை எடுத்து பார்த்தாலும் அதில் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது அந்த ஆயிரத்தி அறநூறு மீட்டரை வந்து எவ்வளோ வேகமாக ஓடி முடிக்கிறது அதை எப்படி நம்ம குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான சில டிப்ஸையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரன்னிங் வேகமாக ஓடணும் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு வந்து ஸ்டெமினா வந்து ரொம்பவே முக்கியம் அந்த ஸ்டெமினாவை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு முதல்ல லாங்காக நீங்கள் வந்து ஓடி பழகணும் ஏன் அப்படி ஓடி பழகணும் அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் தான் ஓட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆயிரத்தி இரநூறு மீட்டரு மட்டுமே டெய்லி ஓடி பழகக்கூடாது டெய்லி வந்து நீங்கள் லாங் ரேஸாக ஓடி பழகணும் அதாவது உதாரணத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அந்த மாதிரி லாங்காக வந்து கொஞ்சம் ஜாக்கிங் மாதிரி ஓடி பழகுங்க ஸ்டார்டிங்கில் ஸோ உங்களுக்கு ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகுற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி லாங் ரேஸ் வந்து ஓடுறது கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும் இந்த மாதிரி ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நானூறு மீட்ரு க்ரௌண்டில் வந்து இதை ஓடி பழகுங்க ஏன் நானூறு மீட்ரு கிரவுண்டு அப்படின்னா இந்த ஆயிரத்தி இரநூறு மீட்ரு ரேஸ் எல்லாமே வந்து எந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து நானூறு மீட்ரு கிரவுண்டில் தான் உங்களை ஓட சொல்வாங்க ஆனால் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் ஓட சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நீங்கள் நானூறு மீட்ரு கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நானூறு மீட்ரு கிரௌண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப முதல்ல ரெண்டு ரவுண்டு வந்து கொஞ்சம் மீடியமாக ஓடணும் அதாவது உங்களோட ஸ்டெமினா வந்து இருக்கிற அளவுக்கு மீடியமாக ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு ரவுண்டுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறமா மூணாவது ரவுண்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மூணாவது ரவுண்டு பாதியில் அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களோட ஸ்பீடை வந்து இழுக்க ஆரம்பிக்கணும் ஏன் அப்படி இழுக்கணும்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ரவுண்டுமே நீங்கள் வந்து நாலாவது ரவுண்டுமே ஸ்பீடாக தான் ஆகணும் ஸோ அந்த மூணாவது ரவுண்டு பாதி அதுக்கப்புறம் வந்து நாலாவது ரவுண்டு இந்த ஒன்றரை ரவுண்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்பீடாக தான் ஓட போகிறீங்க அப்படி ஓடினா தான் உங்களோட டைமிங் வந்து குறையும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போவுமே இந்த மாதிரியே எல்லா நாளுமே வந்து ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களோட ஸ்டெமினா வளர்த்துக்க நீங்கள் வந்து லாங் ரேஸ் ஓடி தான் ஆகணும் லாங் ரேஸ் ஓடி ஸ்டெமினா வளர்த்துக்கிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஓடும்போது எப்போயுமே சும்மா சாதாரணமாக ஜாக்கிங் போனால் கூட நீங்கள் வந்து உங்களோட பின் பாதம் படுற மாதிரி எப்பயுமே ஓடக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் உங்களோட முன் க முன் பாதம் படுற மாதிரி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு ஸ்பீடு இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக உதவும் ஸோ நீங்கள் சூ போட்டு ஓடினாலும் சரி இல்லைனா வந்து வெறுங்காலில் ஓடினாலும் சரி உங்களோட முன் பாதம் படுற மாதிரி நீங்கள் ஓடணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பீடு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக ஓடுறது வந்து உங்களுக்கு எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே ஸ்பீடு வந்துடாது முதல்ல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஓடி பழகணும் எடுத்து உடனே நீங்கள் ஸ்பீடு எடுத்து ஓடங்க அப்படின்னா உங்களால் ஒரு ரவுண்டோ இல்லை ரெண்டு ரவுண்டோ மட்டும் தான் ஓட முடியும் அதுக்கு மேலே மீதி இருக்க ரெண்டு ரவுண்டோ வந்து உங்களால் கண்டிப்பாக ஓட முடியாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓ ஓ அப்படின்னா நாலு ரவுண்டே நீங்கள் வந்து ஈஸியான டைமிங்குள்ளே நீங்கள் நினைக்கிற டைமிங்குள்ளே ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஓடி பழகி உங்களோட ஸ்டெமினாவை நீங்கள் வளர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஓட போகிற டைம் அதாவது செலெக்ஷனில் நீங்கள் ஓட போகிற டைம் வந்து அது காலை டைமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது அது எப்போ வேணா இருக்கலாம் நைட்டு கூட இருக்கலாம் இல்லை மதிய டைமில் கூட இருக்கலாம் வெயிலில் கூட இருக்கலாம் எப்போ வேணால் நீங்கள் ஓடலாம் அதுக்காக உங்களோட ஸ்டெமினா வந்து நீங்கள் தயார்ப் தயார்படுத்தி வச்சுக்கணும் ஸோ நீங்கள் வந்து எப்போ எப்போ ஓடவிட்டாலும் சரி நீங்கள் அந்த ஆயிரத்தி மீட்டர் வந்து ஓடிதான் ஆகணும் அதுக்கு நீங்கள் வந்து தயாராகிக்கணும் ஸோ அதுக்கப்புறமா ஓடும்போது மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான ப்ராப்ளம் தான் அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஓடுறப்ப மூச்சு வாங்குறது அப்படின்னா உங்களோட வாய் வழியாக நீங்கள் மூச்சு விடாதீங்க மூக்கு வழியாக மூச்சு விட்டு பழங்க அப்படி நீங்கள் வழியாக மூச்சு விடும்போது உங்களோட ஸ்டெமினா வந்து ரொம்ப வேஸ்ட் வேஸ்டாகாமல் இருக்கும் அதாவது உங்களோட ஸ்டெமினா வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வாயை திறந்து உங்களோட மூச்சை ஃபுல்லாக ஒரு வாட்டி விட்டுட்டேங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே சோர்ந்து பெறுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெமினா இருக்காது ஸோ நீங்கள் வாயை மூடிக்கிட்டு எந்த அளவுக்கு ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடுங்க அந்தளவுக்கு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்